ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65. இதுக்கு ஒரு காலிஃப்ளவர் பூவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் 30 செகண்ட் கொதிச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா. ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் தயிர், 1 கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா இதில் 1.5 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துக்கிறதுனால காலிஃப்ளவர் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியான பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு, காலிஃப்ளவரை ஒன்றா சேர்த்து பொரிச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.